வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இது ஒரு இதான் இந்த ஜூலை மாதம் நான் வந்து இது மாதிரி ஆஃபீஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். வீட்டில் சொல்லும்போது என் அம்மாவை இருந்துக்கிட்டு, ஏன்பா ஒரு 1000 2000 என்ன ஒரே வாட்டியாக செலவழிச்சிரு, இதெல்லாம் வந்து மாதம் மாதம் கமிட்மெண்ட் இல்லையா அப்படின்னு எதுக்கு அட்வைஸ் பண்ணேன். நான் வந்து சொன்னேன், என் ஆள் எவ்வளோன்னு எனக்கு தெரியும், ஐ மீன் மை இன்கம், நான் எவ்வளோ செலவு பண்ணணும்னு எனக்கு தெரியும், இப்போவுமே லேட்டு, நான் சோத்துக்கு இல்லாத இருந்தப்பிய ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணுவேன், இப்போ பண்ணலைன்னா நான் பிறந்தது வேஸ்ட்டு, என் ஆளை விடு அப்படின்ட்டேன். அது அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இதுதான் பேச்சு மேலே பேச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவள் வந்து என்ன கவுண்டர் பண்ணேன், நான் வந்து அவளை கவுண்டர் பண்ணேன். அதாவது அவளுடைய பியூட்டி பார்லர் இன்டீரியர் அது வந்து அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஓஷோ சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துருச்சு. அவன் வந்து ஒரு டான்சரு, அந்த டான்சர் வீட்டுக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் போகிறார். போயிட்டு வந்து வெளியே ரிப்போர்ட்டுங்களுக்கு சொல்கிறாரு, ரொம்ப நாள் இருக்க மாட்டான், சூசைட் பண்ணிக்குவாங்க, அதே போல் அவன் சூசைட் பண்ணிக்கிறான். எப்படி ஆச்சு ஒன்றுன்னு கேட்குறாங்க ப்ரெஸ்ஸு. அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த வீட்டினுடைய பெயிண்டிங் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறான். அதே போல் இது வந்து ஒரு மனிதன், நான் இருக்கேன், ரூம் இருக்கு, இந்த ரூமுங்கிறது வந்து என்னடானா என்னுடைய பாடியினுடைய எக்ஸ்டென்ஷன், போக 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 இதுவும் என் உடலில் என் மனதில் ஒரு பாகமாயிடும். இந்த ரூம் இருக்கிற லட்சணத்தை வச்சு என் மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகே, அப்படி அதை நான் விமர்சிக்க அதுக்கு அவ இருந்துக்கிட்டு, இப்பெல்லாம் இதைத்தான் லைக் பண்ணுறாங்க, நீ அப்டேட் ஆகிட்ட, அப்டேட் பண்ணிக்கோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. சரி இருக்கட்டான். இப்போ அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் இந்த யூத் சர்க்கிளோட வந்து மிங்கிளாக இன்ட்ராக்ட் பண்ணுறது நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்னுடைய யங் ஃப்ரெண்ட் சந்து, அவருடைய பிரதர் வந்திருக்காப்புல, இப்போ அவர்கிட்ட வந்து என்னுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். அவர் வந்து கொஞ்சம் ஷையி, அவருடைய ஃபேஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியாது, பட் ஆடியோ கேட்கலாம். தம்பே ஹாய். வணக்கம். பத்தியா, நான் யூத் மாதிரி ஹாய் என்ன? வணக்கண்ணா. அது ஸ்டைல், அதான் கெத்து லோக்கல். வணக்கண்ணா. சரி, இப்போ நான் இங்கே இப்படி உக்காந்துக்கிறேன் இல்லையா, இதை பார்த்தா அவனுக்கு என்ன தோணுது, நான் என்ன செய்யறேன் தெரியுமா உனக்கு? ஜோசியம் பார்க்குறீங்களா? யாருக்கு பார்க்குறேன்? எங்களை மாதிரி ஆளுங்க இருக்கு. இல்ல, அப்புறம் அப்புறமா என்ன புதுசா கண்டுபிடிக்கிறீங்க நீங்க? கண்டுபிடிக்கிறனா? ஐயோ, என்னவா கண்டுபிடிச்சிட்டான் அப்படியே? சொல்லு, ஏதோ ஒன்று சொல்லு, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லு. நான் உங்க அண்ணன் எதனா சொல்லிட்டாரா என்னை பத்தி? இல்ல. உங்களுக்கு நீங்க லேப்டாப்க்கு ஸ்டூல் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறீங்களோ? ஸ்டூலா? கேமரா ஸ்டாண்டை வந்து டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி யாரும் இந்த இதுல பண்ண மாட்டாங்கோ? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, வேஸ்ட் அண்ட் தூக்கி போட்டுடுவாங்க. கரெக்ட். இது வந்து என்னடானா, ஏதோ சொல்லுவான், நான் வந்து என் பிளான் எல்லாம் வந்து பிளாக்ல ஏறி இருந்தேன், நான் சொல்றது எப்போ 2000 2009 அந்த 9 வருஷத்துல, அப்போ ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டார், ஆனா உங்க பிளான் எல்லாம் சூப்பரா இருக்குதுன்னு, ஆனா ஒண்ணு ஜனங்க வந்து இப்ப உங்க பேச்ச கேட்க மாட்டான், எப்போ வந்து 9 துவாரத்துலேயும் புகை போடும் அப்போ தான் உங்கள் பேச்சை கேட்பானுங்க அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இப்போ என்னை எடுத்துக்கோ, இப்போ தான் பொண்ணு வந்து 12 லட்சம் ரூபா கொடுத்து விடுவாங்க, புரியுதா? எல்லாத்தையும் வித்தாச்சு, வருமானம் உனக்கே தெரியும். இப்போ கொரோனா, அவளுது ஸ்டுடியோ, எங்கள் மாப்பிள்ளையது ஸ்டுடியோ, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, இவளுது பியூட்டிஷியன், என்ன நடக்கும் கொரோனாவில்? கல்யாணத்துக்கு 20 பேர் தான் வரணுண்டான்றான், காஞ்சி கருவாடாக போய்கிறோம். சரி, இதுவும் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்னிச்சர் எல்லாம் ஏற்றி அமிச்சிட்டேன். மினிமல் லைஃப், நான் தான்டா முக்கியம், அந்த கர்வம் உண்டு எனக்கு. உனக்கு ஒன்றும் இருக்க முடியும் தெரியுமா, இதுக்கு முன்னெல்லாம் வந்து வாடகை வீட்டில் குடியிருப்போம், நான் இருக்கும்போது உளுத்தாப்பால் போட்டுவேன்,
வெளியே போகும்போது பூட்ட மாட்டேன். பைத்தியக்காரி ஆகும் மகனே, நீ உள்ளுக்கிறப்போ தாப்பால் போட்டுக்கிற மாதிரி வெளியே போறப்போ ஏன்னா தந்து போட்டு போறேன்னு. அப்ப நான் சொல்லுவேன், மச்சான் என் வீட்டுல இருக்கிற வஸ்துவிலேயே வேல்யூபிள் நான் தான், நான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி திமுறெல்லாம் எனக்கு உண்டு. அப்படி நம்ம தானே முக்கியம், 12,000 ரூபா போனா என்ன, நம்பகரம் எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வாரி போட்டு அமிச்சிட்டேன். கீழே உட்காந்து வேலை செய்யறேன், அரை மணி நேரம் சுகமா இருக்குது. 36வது நிமிஷத்துலேருந்து வார் ஸ்டார்ட் ஆகி போகுது, டச் விட்டு போச்சு. இல்லை நான் வந்து 90லேருந்து இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறேன். கீழே உட்காந்துதான் சொல்லுவேன், அதுவும் வரவனுக்கு தான் பாய், நான் வெறும் தரையில் தான் உட்காருவேன். என்னவோ அர்த்த பத்மாசனம் போட்டு உக்காந்துட்டேன்னா வந்து செட்டியாருங்கள்லாம் வந்து ஒரு மஞ்சா பை ஒரு 4 பை எடுத்துன்னு வருவான். மொத்தம் அவங்க வம்சத்துக்கு எல்லா ஜாதகமும் சொல்லிக்கணும் வந்துருவாங்கல்ல. அவன் காத்தால 10 மணிக்கு வந்தான்னா 2 மணிக்கு தான் விடுவான். அந்த மாதிரிலாம் போட்டு கேட்டுவானுங்க. ஆனால் நான் வந்து அர்த்த பத்மாசனம் போட்டு உக்காந்துட்டேன்னாக்கா கால் வலிக்காது, தொண்டை வலிக்காது, பேசிக்கினே இருப்பான். அவன் கேட்குற கேள்விக்கு சலிக்காம பதில், அது நம்ம ரேஞ்சு. ஆனா இப்போ டச் விட்டு போச்சு. இல்லை 2007 இந்த சோம்பேறிக்கு சோறு எத்தும்போற பேப்பர் ஒன்று இருக்குது, தினத்தந்தின்ட்டு. அந்த பேப்பரில் ரிப்போர்ட்டராக சேர்ந்தேன். ரிப்போர்ட்டர்னா எப்படி இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும் இல்லையா, ஃபீல்டில் இறங்கணும், சார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, சார் இதை பற்றி என்ன சொல்லுங்கன்னு கேட்கணும்ல, அந்த சீன் எல்லாம் கிடையாது. அதில் எப்படிறாண்ணா, நீ இன்னைக்கு நியூஸ் அப்சன்னு வச்சுக்கோ, 3 நாள் கழிச்சு போடுவான். அந்த வெங்காயத்துக்கு நான் வெயிலையும் மயங்க சாவணும். இன்னைக்கு நடந்தது எப்படி, நான் தெலுங்கு பேப்பரில் வந்து இல்லை, போடா டுபா வருங்களேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேப்பர் வர வச்சுட்டு உக்காந்துன்னு எழுதிருந்து உக்காந்து பழக ஆயிடுச்சு. அப்போ வந்து என்னென்ன ஆச்சுனா, ஒரு ஜூரி ஒருத்தர் இருந்தார், அவர் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, பவர்ஃபுல் ஹேண்டு என்ன ஊருக்கெல்லாம் யார் புலியோ அந்த புலிக்கே கொஞ்சம் டிச்சடிச்சவர், அந்த அளவுக்கு ஜூரி அவர். அவருக்கு வந்து ஜோசியம் சொன்னால் 3 நாள் சொல்லணும். ஏன் சொல்லு, அவரை பாக்கிறதுக்கு டெய்லி 300 பேர் வருவாங்க. எல்லாம் ஊர் பஞ்சாயத்துக்கு தான், அந்த ஏரியால அவங்க அப்பா வந்து ஒரு லேண்ட் லார்டு. அதுக்கப்புறம் யோகா லேண்டு கிட்டலாம் ஒண்ணும் இல்ல, அப்போ இப்ப சூப்பரா இருக்கிறாரு. மறுபடியும் அந்த பழைய கௌரவம் பழைய மரியாதையில் வந்து நீ இருப்பாங்க, வயிறு நோன்றும் வருவான், பொண்டாட்டியோட சண்டைன்றும் வருவான். இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், சார் குரு இங்கே இருக்கிறாரு அப்படின்னு. உடனே ஒரு பஞ்சாயத்து வந்துடும், முருகே சார் ப்ளீஸ், அந்த பஞ்சாயத்து போப்பார். அவருக்கு சொல்லி முடிக்கிறதுக்கு 3 நாள் பிடிக்கும். அப்போ அவருக்கே கஷ்டம், அவர் அங்கே எங்கேயோ கடை வாங்கின்னு இங்கே வந்திருப்பார். இங்கேருந்து யாருக்கிட்டே கடை வாங்கின்னு அங்கேயும் போகணும். ஆனா அந்த கடன் வாங்கின காசுல திருப்பி எம்ஜிஆர் வேலைக்கு வர, புரியுதா அவனுங்க. அவர் என்ன பண்ணுவாரு, காசு கொடுக்குறப்போ காசு எடுப்பாரு, எப்படி இப்படி எழுதுவாரு, திருப்பி அது எல்லாம் லாஸ்ட்ல இல்ல மொத்தம் மச்சு ஜோபில் வச்சிருவாரு. முருகேசா பட்டுக்கோப்பா, எனக்கு ஜில்லுன்னும் நான் தான் சொன்னேன் இல்லையா. அப்ப பரவாயில்ல, அவரை மீட் பண்றப்ப கொஞ்சம் பொசிஷன் பரவாயில்ல. 97 ரொம்ப மோசம், வெளியூர்லேருந்து அப்போதான் வரேன், ரொம்ப மோசம். அவரை மீட் பண்ணுறப்ப பரவாயில்ல, 50-100 பிரச்சனை கிடையாது. அவர் 4000 ரூபா 5000 ரூபா இந்த ஜோபில் வச்சுருவார். நான் அவருக்கு செலவு கொடுத்துட்டு கொடுத்துட்டு வருவேன். சார் சும்மா இருங்க சார், நீங்கள் வேற உங்களை பார்க்கறதுக்கு டெய்லி 300 பேர் வரோம், டீ காஃபி கூட பார்த்தா துட்டு இல்லை, நான் எப்படி சார்னு சொல்லிட்டு அவரு கொடுத்த காசில் நான் ஒரு 500-1000 ரூபா ஜோபில் போட்டு மிச்சம் அவர் ஜோபில் வச்சுட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி சீனு. ஆமா இது ஏன் வரணும், இந்த இவ்வளோ பேர் கிளாஸ் பேக்கு என்ன பேசுனீங்கன்னா, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முட்டிக்கிச்சு, அவுட் டேட் ஆகிட்டேன்னு என் பொண்ணு சொன்னேன், நான் இப்போ சின்ன பசங்கிட்ட பேசிக்கிறேன், எந்த ஏதோ பிளான் இருக்குதுன்னு சொன்னேன், நான் யாருன்னு கேட்டேன், நீ ஏதோ புதுசாக கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன், கீழே உட்கார்றது ஏன் கஷ்டமாயிடுச்சின்னு சொல்கிறதுக்கு வந்தேன். ஆ கரெக்டு. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு வாட்டி வந்து 10,000 ரூபா கொடுத்தாரு. நானு அவரு பயங்கரமான ரேஞ்ச் அவரு. இப்போ நீ வந்து ஐயருக்கு ஜாதக ஏதத்துக்கு நோட்டு வாங்கி கொடுப்ப, நோட்புக்கு எவ்வளவு செலவு பண்ணுவேன்,
ஜாதகத்துல சுக்கரம் உச்சம் அவரு காசு குடுத்தாரு. அப்ப நம்ம தினத்தை தின வேலை செய்யறோம், சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது. சரி, இவரு காசு கொடுத்தாரு, இவரு ஞாபகமா ஏதோ பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு காயிலாம் கடைக்கு போயிட்டு ஒரு சேர் ஒன்று வாங்கினேன். நல்லா உயரமா ஜட்ஜிக்கு உட்கார்ற மாதிரி இருக்கும், ஒரு பெரிய பலகை ஒன்று வாங்கினேன். டெல் கிளாம் போட்டு செவத்து கஷ்டம் சேர்ல உக்காந்து ஏத ஆரம்பிச்சு. அதான் நான் பண்ண தப்பு. சேர்ல உக்காந்து 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 2007 இது 2020 13 வருஷம் ஆகி போச்சு. இல்லை, சேர்ல உக்காந்து பழக ஆகி போச்சு, ஓட போட்டு இப்போ தகராறு பண்ணு. என்ன பண்ணுவேன் இப்போ, புத்த சாமான திருப்பி கேட்டா மான பிரச்சனை இல்லையா? ஆல்ரெடி அவ வந்து நீ கயக்கம் நாட்டிடா சொல்லுகிறா இல்லையா, என்ன பண்ணலாம்? அங்கிருந்து சரி நம்மளே வர வச்சுக்கலான்னாலும் ஆட்டோவுக்கு துட்டு வேஸ்ட் இல்லையா? இப்போ அந்த காட்டுக்கு அவன் வரான், போனா 100 ரூபா. அந்த 100 ரூபாவை செலவு பண்ணி நம்ம ஏன் மற்ற ஒரு இது ரெடி பண்ணிக்கூடாது? அப்படி ரெடி பண்ணது தான் அது. ஆனால் காஞ்சி போனப்போ ஒரு ஐடியா தான், துட்டு இருக்கிறப்போ சரஸ்வதி வரமாட்டா தெரியுமா அவனுக்கு? எந்த வந்து ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ ஒரு சீசன் துட்டு வந்து நீ இருக்கும், ஒரு கட்டத்தில் அது ஸ்டாப் ஆகிடும். துட்டு வந்துன்னு வரைக்கும் சரஸ்வதியே வேலை செய்ய மாட்டான். துட்டு ஃப்ளோ நின்று போச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ தான் புத்தி வேலை செய்யும். முருகேசா நீ யாரா? 5 பத்துக்கள்லாம் லாட்டு வச்சுக்கடா, நீ 1000 2000 போட்டு அவன் மீட்டிங்ல இருக்கிறான், நீ என்னடா பண்ணிருக்கிற? அடா டூபா ஒரு குடும்பம் ஜனங்களுக்கு அப்புறம் என்னடா வித்தியாசம் அப்படின்னு உக்காந்துருவேன். வேலைக்கு டப்பு டிப்பு டப்பு டிப்பு டக்கு புக்கு டக்கு புக்குன்னு வேலை ஆகும். அதை விட்டுரு, விஞ்ஞானின்றதை விட்டுரு, வேற என்ன தெரியும் உனக்கு என்ன பத்தி? ஒன்றும் தெரியாது இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ உங்கள் அப்பா வந்து சொந்தமாக வண்டி வச்சுன்னு ஓட்டுந்தார் இல்லையா, சும்மா வச்சுன்னு ஓட்டுந்தார். ஆனால் அவருக்கு நடக்கலை. எதுக்கு? ஏன் உனக்கு எதுனா தெரியுமா? தெரியாது, தெரியாது. ஓகே, இப்போ அந்த சும்மாவை வந்து அவர் ஃபைனான்ஸில் வாங்கியிருக்கார் இல்லையா? ஃபைனான்ஸ்னால் என்ன, மாதம் மாதம் பணம் கட்டணும் கரெக்டா? இப்போ இந்த கேடுகட்ட நாட்டில் வந்து ஏறக்குறைய ஒரு 3 மாதம் அது இப்போ இது எதுனா ஆடி மாதம்னுவான், அதுக்கப்புறம் வந்து மார்கழி மாதம்னுவான், ஒரு வெங்காயமும் நடக்காது. என்னது, வியாபாரம் நடக்காது, கல்யாணம் நடக்காது, ஒரு மயிலாம் செத்தன்னா பாடி தூக்கின் வரலாம் அவன் தான். 3 மாதம் போச்சா வருஷத்தில்? ஆச்சா. அதே மாதிரி இப்போ இந்த சித்தூருக்கு எத்தனை சுமம் தேவை? ஒரு 20 சுமம் இருந்தால் போதும், 365 நாளும் ஓட்டலாம். எத்தனை சுமம் இருக்குது வாடகைக்கு ஓட்டுறது? 1-2 தான். 100 கணக்கில் இருக்கையா? அவன் அங்கே ஹெட் போஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட போட்டு தம் அடிச்சுக்கினு ஊர் கதை பேசிக்கின்னு சீடாச்சிட்டு இருப்பான். அப்படி அவர் கஷ்டப்பட்டார். உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இந்த மக்கள் இப்படி அவதிப்படக்கூடாது, அது இப்படி அவதிப்படக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், அது எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீ வந்து பஜாருக்கு அப்போ இந்த நகை கடை வெளியே ஒரு கேவனை உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. அன்னின்னு ஈனாடி பேப்பர் கண்ணாடி போடணு பதினெட்டு வயசுக்கு படிப்பு முடிஞ்சு போது அவன் ஆம்பளை ஆயிடுவான். அவன் ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டா லைஃப்ல செட்டில் ஆயிடுவான். லைஃப்பில் செட்டில் ஆகிடும். இப்போ ஒவ்வொருத்தனுக்கு பிடிச்சது ஏதோ இருக்கும்,
புரியுதா? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? பைக் ரேசிங். பைக் ரேசிங் பிடிக்கும் இல்லையா? இப்போ நீ பைக் வாங்கணும்னா எவ்வளவு தேவை? மினிமம் ரேஸ் பைக்னா 4 லேக்ஸ் 5 லேக்ஸ். 4 லேக்ஸ் 5 லேக்ஸ் இல்லையா? இப்போ நீ எப்போ படிச்சு எப்போ வேலைக்கு போய் எப்போ ரேஸ் பைக் வாங்குறது கரெக்டா? அதுக்குள்ள நீ கிளம்ப வாங்கிடுவ, புரியுதா உனக்கு? அப்படி இருக்கக்கூடாது, புரியுதா? அதாவது வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும், ஏன்னா பொழப்பு நடக்கணும்ல, அதுக்காக ஒரு 18 வயசு வரைக்கும் படிப்பு கம்பல்சரி படிச்சே ஆகணும். 18 வயசுக்கு அப்புறம் விருப்பமானத படிச்சுக்கோ. 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும். 28 வயசுக்கு மேலே நீ வேலை செய்யலைன்னாலும் உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு தண்ணி துணி எதுக்கும் குறை வரக்கூடாது. நீ லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு இருக்கணும் 28 வயசுக்கு. அதுதான் என்னுடைய டார்கெட்டு. இதுக்கு நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். அந்த பிளானை வந்து டிக்கி கீயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லை. இது வந்து 1986 ரெடி ஆகுது. 86 ரெடி ஆன பிறகு நான் வந்து 97 வந்து இது எதுனா ரீட்டைலாக ஜூரிகளுக்கெல்லாம் அனுப்புறது. வாழப்பாடி ராமமூர்த்தின்னு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தார், அவரு கூட அமிச்சேன். அவங்க பிஏ கூட டுபா வர ஏதோ ஒரு லெட்டர் அமிச்சிருந்தான். இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அசலான சீன். உனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கின்னு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணு.